ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி என்ன டாபிக்? இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்களுக்கு இது ஒரு காரணம், நடக்காத பல சம்பவங்களுக்கு இதுதான் காரணம். என்ன ஷார்ட்டாக சொன்னால், எல்லோரும் சொல்லுவாங்க விதிப்படி நடக்குது அப்படின்னு. என் தலையெழுத்துங்க இப்படி நடந்துருச்சுன்னுவாங்க. தலையெழுத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, விதிப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மனதில் பதிஞ்ச விஷயங்கள் இதுதான் நடக்கப்போகுதுன்றத மனசு வந்து பதிஞ்சு வச்சுருக்கும். ஒரு உருவக அமைப்பு, இதை செயல்படுத்தணும், இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி எதையோ ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதுதான் இது நடந்து முடியும். ஆனால் அது வெளி மனசுக்கு தெரியாது, ஆழ் மனசில் தான் பதிஞ்சிருக்கும். இப்போ இதை நமக்கு வசதியாக எப்படி பயன்படுத்துறதுன்றதாங்க நமக்கு தேவை. இது அன்றாட நடக்கிறது, எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை தெரிஞ்சவங்க அதை வசப்படுத்தி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நடத்திக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒருத்தர் பணம் கொடுக்கணும், ஒரு 10,000 உங்கள்கிட்ட கடன் வாங்கி போயிருக்காரு, அவர் இழுத்தடிச்சிட்ருக்காரு, இன்னும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, இதுக்கு பண்ணுறதுக்கு சில நேர காலம்லாம் இருக்குதுங்க. நீங்கள் எப்போதுமே அவர் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்ற நெகட்டிவான வார்த்தையை நினச்சிங்கன்னா அவர் கொடுக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற நேரங்களும் வந்து சரியான நேரங்களாக இருக்காது. இந்த பிரபஞ்சத்துக்கான நேரங்கள் வந்து காலையில், விடியற்காலையில் தான் சரியான நேரம். அமைதியாக இருக்கும், பிரபஞ்சம் செயல்பட்டுன்னு இருக்கும். நாமெல்லாம் தூங்கும் போது பிரபஞ்சம் முழிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அது நடந்து கேட்டு செஞ்சு கொடுத்துரும். ஆனால் நம்ம முழிச்சுன்னு போது பிரபஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ எதை பகல் நேரத்தில் நீங்கள் எதை ஓதனாலும் சீக்கிரமாக நடக்காது. அதுக்கு தாங்க முகூர்த்தங்கள்லாம் விடியற் காலையில் வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் காலையில் மார்கழி மாதங்களில் பாருங்கள், இன்னும் அதிகமான பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும். அதனால தான் விடியற் காலையில் கோயில் திறக்கிறது, மந்திரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, போய் பிரார்த்தனை செய்கிறதெல்லாம் அதனால தான். இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா, தினமும் காலையில் எழுந்திருச்சாலே போதுங்க, பாதி விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் பல பேர்கிட்ட இல்லை. அதனால தான் நிறைய விஷயங்கள் எதிர்மறையான சம்பவங்களாக நடக்குது. நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நாமே காரணம். நம்ம வாழ்க்கையில் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் சொல்லுவார், என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் நானே செதுக்குனது தான். அந்த மாதிரி அது உண்மையான வார்த்தை தான். அது வந்து சினிமா டைலாக இருந்தால் கூட நிஜம். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நாமே பொறுப்பாளி, நாமே காரணம். நம் நிலை மாறுவதற்கும் நாமே காரணம். அதனால் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. உண்மை நிலவரம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுந்திருச்சு இன்றைக்கி என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ அதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. எழுந்திருக்கும் போதே உங்கள் மனது வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். காலியான ஒரு மனதில் நீங்கள் எதை ஃபில் பண்ணுறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கி பொழுதுக்கும் நடக்கும். நீங்கள் எழுந்திருக்கும் போதே ஒரு டென்ஷனான, ஒரு குழப்பமான விஷயங்களோடு எழுந்துச்சிங்கன்னா அன்றைய பொழுது அதை சார்ந்து தான் இருக்கும். அதனால் எப்போதுமே காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். முன்னாடியே யோசித்து வச்சுக்கணும், காலையில் என்ன நம்ம நினைக்க போகிறோம், யோசிக்க போகிறோம், மனசுக்குள்ளார அசை போட போகிறோம் அப்படின்றத. காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்கள் சாமி கும்பிடணுமோ கும்பிட தேவையில்லையோ அது வேறு விஷயம். நீங்கள் அன்றைக்கி என்ன நடக்க போகுது, உங்களுக்கு ஒருத்தர் 10,000 பணம் தரணுமா, உடனே நினச்சிங்க அவர் வந்து கொடுக்குற மாதிரி, வெறுமனே கொடுக்குற மாதிரி நினைக்காதீங்க. 10,000 ரூபாய் 10,000 எப்படி கொடுக்குறாரு, 500 ரூபாய் கொடுக்குறாரா, 2,000 ரூபாய் நோட்டாக கொடுக்குறாரா அப்படின்றதோடு சேர்ந்து நினைங்க. அந்த எண்ணத்துக்கு ஆற்றல் அதிகமாக வரும். நீங்கள் இன்னும் ஊடுருவி போகணும். அதாவது வெறுமனே 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு நினச்சிங்கன்னா காலதாமதம் ஆகும். அது அந்த நோட்டை வந்து எந்த மாதிரி நோட்டாக கொடுக்குறாரு அப்படின்றதையும் சேர்த்து நினைங்க. எந்த சூழ்நிலையில் அவர் கொடுக்குறாரு, அவர் எப்போதும் எப்படி எந்த வகையில் தோற்றமாக இருப்பாரோ அந்த தோற்றத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வந்து அவர் எங்கே வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நினைங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து தரணுமா அதே மாதிரி நினைங்க. நீங்கள் அதை வாங்குற மாதிரி, என்ற மாதிரி, அவர் எண்ணி கொடுக்குற மாதிரி அதை வந்து திருப்பி 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 அசை போடுங்க. அவர் ரொம்ப டஃப்பான ஆள், சீக்கிரத்தை தரமாட்டாருன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி கற்பனை பண்ண விஷயம் இன்றைக்கே நடக்காது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் கூட ஆகலாம், ஆனால் சீக்கிரமாக நடக்கும். அவர் 1 மாதம் வளர்த்தி கொடுக்குறவரை 1 வாரத்தில் கொடுக்க வைக்கலாம். இது ஒரு டெக்னிக். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு மேல்மட்டத்துக்கு போகணும், அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது ஆகணும் அப்படின்னா
நீங்கள் வெறுமனே கட்சிக்கு வேலை செஞ்சாலாம் வளர முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினமும் காலையில் இதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளார உருவகப்படுத்தணும். நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகணுமா, எம்எல்ஏ அந்த மாதிரி ஆனால் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, ஒரு எம்எல்ஏவானால் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களை நினச்சி பார்க்கணும். எப்போதுமே அந்த எண்ணங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதுவும் விடியற் காலையில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு நாள் முழுசுக்கும் ஒரு எண்ணத்தை ஓட்டுறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் காலையில் நீங்கள் அந்த எண்ணத்தை ஓட்டி பார்க்குறதுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் முழுசுக்கும் ஓடுற அளவுக்கு கூட இருக்காது இந்த 10 நிமிஷம் ஓட்டுறது, அதிக சக்தி வாய்ந்தது. இந்த 10 நிமிஷம் ஓட்டினாலே போதும், நீங்கள் ஒரு நாள் முழுசுக்கும் அந்த எண்ணங்களை ஓட்டவே தேவையில்லை, திரும்பி திரும்பி அந்த எண்ணங்களை நினைக்கவே தேவையில்லை. அதனால் நீங்கள் காலையில் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடந்து முடியும். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிப்பீங்க நான் எதிரே பார்க்கலாம் நடந்ததுன்னு, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கலாமெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் அதை யோசித்த விஷயம், நீங்கள் நினச்ச விஷயம், அந்த நேரத்தில் அதுக்கு சக்தி இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் திருப்பியும் அதுக்கு சக்தி ஊட்டாமல் இருந்திருப்பீங்க, மெருகேற்றாமல் இருந்திருப்பீங்க, திருப்பியும் நினைக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச நேரம் வந்து சரியான நேரமாக இருந்திருக்கும், அந்த நேரத்தில் அந்த எண்ணத்துக்கு வலிமை இருந்திருக்கும். ஆனால் அதுக்கான சூழ்நிலை வர வரைக்கும் அந்த செயல்பாடுகள் நிற்கும். அதே போல் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களை கூட நல்லா படிக்க வைக்க முடியுங்க. எதிர்காலத்தில் அவங்க என்னவா ஆகணும்னு கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் பதிய வச்சு அவங்கள அது மாதிரி ஆக்க முடியுங்க. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் காதில் பேரை சொல்கிறீங்க, அந்த பேர் பதிஞ்சு போகுது. இப்போ சுப்பிரமணியன் பேரை வைக்கிறீங்க, அந்த பேர் நீங்கள் எங்கே போய் நின்று சுப்பிரமணியனாலும் அந்த குழந்தை திரும்பி பார்க்கும். வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பேர் சாகிற வரைக்கும் அந்த மனிதனோட உடம்புல வந்து அந்த மனசில் வந்து அந்த பேர் வந்து பதிஞ்சு போயிடுது. அதே மாதிரி இப்போ சுப்பிரமணியன் நீ ஐஏஎஸ்ஸு அப்படி ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசைன்னு வச்சுங்க, அந்த பிள்ளைய வந்து நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கேட்காது. நீங்கள் அந்த குழந்தையாக இருக்கிற பருவத்திலருந்தே சொல்லிட்டு வரணும், நீ வந்து கலெக்டர் ஆகுவ, நீ இந்த மாதிரி செய்ய போகிற, நீ கலெக்டர் ஆனால் இப்படிலாம் செய்யணும், கலெக்டர் எப்படி செய்வாங்க இப்படியெல்லாம் பதிய வைக்கணும். இல்லை டாக்டர் ஆகணுமா, இப்போ டாக்டர் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி செய்வாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் இப்படி தான் டாக்டர் இருப்பாங்க, நீ நாளைக்கு இப்படி தான் வருவ, நீ நாளைக்கு இப்படி தான் செய்ய போகிற, இப்போ நீ வந்ததுக்கப்புறம் நீ என்னென்னலாம் செய்வே, நீ வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி ஊசி போடுவ, இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும். என்னவா ஆகணுமோ அதை வந்து நம்ம வந்து அந்த குழந்தையோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கணும். இப்படி உருவகப்படுத்தும் போது குழந்தை வந்து யோசிக்கும், ஓ நம்ம வந்து டாக்டராக தான் இப்படி இருக்கலாம், இப்போ நம்ம கலெக்டராக இருந்தால் நம்ம இப்படி இருப்போமா அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் எண்ணத்துக்கு வந்து உயிர்ப்புத்தன்மை வந்துடும். இப்போ இந்த மாதிரி விதையை மனசுக்குள்ளே போடும்போது அது வளர்ந்து விருட்சமாக மரம் வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த எண்ணத்துக்கான வலிமைகள் கூடி அது நிறைவேறுற காலம் வரும்போது அது நிறைவேறிடும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் ரவின்னு சொல்லிட்டு, அவர் கூட சொல்லியிருக்கார் அவரோட பேட்டியில், அவர் பள்ளிக்கூடத்தில் போகிற காலத்தில் அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆசையாக ரவி ஐஏஎஸ்ன்னு போட்டு போகிறான் அவரோட புஸ்தகத்தில், அதே மாதிரி அவர் ஆனாருங்க. இது எல்லாமே நம்மளுடைய விருப்பப்படி நடக்கும். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.